அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி, உளுந்தூர் பேட்டையில். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் அவர் சில நாட்களுக்கு முன்பாக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் அவருக்கு செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பிரதீப் யாதவ் IAS துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், விவரம் என்ன? ஹலோ ஸ்டாலின், இணைப்புல இருக்கிறீங்க. துணை முதலமைச்சரோட செயலாளராக பிரதீப் யாதவ் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நீங்க வழங்கலாம். உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் துணை முதலமைச்சரின் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல திரு நந்தகுமார் IAS, தர்மேந்திர பிரதாப் யாதவ் IAS ஆகியோருக்கான பணிகளும் என்னவென்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதில் முக்கியமானதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளராக பிரதீப் யாதவ் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முன்பாக உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்தவர் பிரதீப் யாதவ் IAS என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது துணை முதலமைச்சரின் செயலாளராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல திரு நந்தகுமார் IAS, தர்மேந்திர பிரதாப் யாதவ் IAS, ஸ்வர்ணா IAS, ஜெயகாந்தன் IAS, சத்யபிரதா சாஹு IAS, விஜயராஜ்குமார் IAS ஆகியோருக்கான செயலாளர்களான பணிகளும் என்னென்ன என்று குறிப்பிடப்பட்டு அது தொடர்பான அரசின் அறிவிப்பானே வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், துணை முதலமைச்சரின் செயலாளராக பிரதீப் யாதவ் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அது தொடர்பான பல அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கிறது. விவரம் என்ன? ரகுபதி, கடந்த 2 நாட்களுக்கு முன்பே புதிய முறை இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய செயலாளராக பிரதீப் யாதவ் IAS நியமிக்கப்படுவார் என்ற அந்த தகவலை நாம் உறுதி செய்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பே வெளியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் துணை முதலமைச்சருடைய செயலாளராக தற்போது மூத்த IAS அதிகாரி பிரதீப் யாதவ் IAS தற்போது நியமிக்கப்பட்டுகிறார். உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்தவர் அவர் தற்போது அந்த இடத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு மூத்த IAS அதிகாரிகள், பிற IAS அதிகாரிகள் என பலரை மாற்றி தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மூத்த IAS அதிகாரிகள் கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய கோபால் IAS, பிரதீப் யாதவ் IAS, ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டவர்களும் தற்போது இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். கோபால் IAS பொறுத்த வரைக்கும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கால்நடைத்துறையுடைய செயலாளராக செயல்பட்டு வந்தவர். அவர் தற்போது உயர்கல்வித்துறையுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரதீப் யாதவ் IAS எந்த போஸ்டிங்ல இருந்தாரோ அந்த போஸ்டிங்க்கு மூத்த IAS அதிகாரி கோபால் IAS தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கக்கூடிய பிரதீப் யாதவ் IAS துணை முதலமைச்சருக்கு செக்ரட்டரியாக, அதாவது செயலாளராக செயல்படுவார் என்ற அறிவிப்பினை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்தி தற்போது அதுக்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்காங்க. ராஜேஷ் லக்கானி IAS பொறுத்த வரைக்கும் அவரும் கூடுதல் தலைமைச்சர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். TNEB மின்சார வாரியத்துடைய சேர்மனாக இருந்தவர் அவர் தற்போது கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், CRA கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையுடைய ஆணையராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். சுந்தரவள்ளி IAS, அது போல விஷ்ணு சந்திரன், அமுதவள்ளி, லில்லி, லலிதா என
பல ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய செயலாளராக பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் கடந்த 2 நாட்களுக்கு முன்பே வெளியிட்டிருந்த அந்த செய்தியின் அடிப்படையில தற்போது அதுக்கான உறுதியினை தமிழ்நாடு அரசு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறது. நிறைய மாற்றங்கள் இருக்கிறது, இதுல குறிப்பிட்டு ஏதேனும் காரணங்களின் அடிப்படையில இது நடைபெற்றதா இல்ல பீரியாடிக்கா நடைபெறக்கூடிய நிர்வாக ரீதியான மாற்றங்கள் தானே? பொதுவா நீங்க குறிப்பிட்ட மாதிரி திலகவதி, நிர்வாக ரீதியான மாற்றங்களை வந்துட்டு அவ்வப்போது தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கூட மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளாகட்டும் பல மாவட்ட ஆட்சியர்கள் என பலரை நிர்வாக ரீதியாக மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்தது. தற்போது அமைச்சரவையில பல மாற்றங்களை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தான் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி வனத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ஏன்னா பல அமைச்சர்களும் தங்களுடைய இலாக்காக்கள் மாற்றமடைந்திருக்கக்கூடிய நிலையில அதன் அடிப்படையில இந்த நிர்வாக ரீதியான ஒரு மாற்றங்களாகத்தான் இன்னை பார்க்க முடிகிறது. பொதுவா இது ஒவ்வொரு ஒரு காலகட்டத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி பீரியாடிக்கலா இதுக்கான அந்த சேஞ்சஸ் வந்து தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக மேற்கொள்வாங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு வாட்டியான இந்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய மாற்றங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில தான் இதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுல நம்ம இப்ப இவ்வளவு நியமனங்களிலுமே நம்ம குறிப்பிட்டு பார்க்கக்கூடியது, இப்போ ரீசெண்டா துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட உதயநிதி ஸ்டாலினுக்கு செயலாளராக பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முன்பாக உயர்கல்வித்துறை கூடுதல் செயலாளராக அவர் இருந்து வந்தார். அவருடைய ஒரு சின்ன பேக்ரவுண்ட் குறித்து நினைவு கூற முடியுமா ஸ்டாலின்? பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி துறையுடைய செயலாளராக தற்போது செயல்பட்டு வந்தார். தற்போது துணை முதலமைச்சருடைய செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். அதுக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நெடுஞ்சாலைத்துறையுடைய செயலாளராக இருந்தவர். கடந்த ஆட்சி காலத்துல உணவுத்துறையுடைய செயலாளர் என பல முக்கிய பொறுப்புகளை வச்சிருக்காரு. நம்ம பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து இங்க சொல்லணும் அப்படின்னா 1996-2001 அந்த காலகட்டத்துல, அதே போல 2001-2006 காலகட்டத்துல முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு கருணாநிதியுடைய முதலமைச்சருடைய செயலாளர்களில் ஒருவராக செயல்பட்டவர் தான் பிரதீப் யாதவ் ஐஏஎஸ். மிக முக்கியமாக இந்த பெரியார் நினைவு சமத்துவபூர்வம் ஆகட்டும், அதே போல உழவர் சந்தை போன்ற திட்டங்களை வந்துட்டு வகுத்ததுல பிரதீப் யாதவ் ஐஏஎஸ்க்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியுடைய செயலாளர்களில் முதலமைச்சருடைய செயலாளர்களில் ஒருவராக இருந்த பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் தற்போது துணை முதலமைச்சராக நியமிக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியாக செயலாளராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். மற்றொரு முக்கியமான மாற்றமும் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது திலகவதி. தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சத்யபிரதா சாகுவும் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். தலைமை தேர்தல் அதிகாரியாக கிட்டத்தட்ட ஒரு 2 எலெக்ஷன்ஸ் 3 எலெக்ஷன்ஸ் வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டு அவர் பார்த்திருக்காரு. தலைமை தேர்தல் அதிகாரி என்ற பொறுப்பில் இருந்தக்கூடிய சத்யபிரதா சாகு ஐஏஎஸ் தற்போது அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ரேங்க், இந்த கூடுதல் தலைமைச் செயலாளருடைய ரேங்க்ல இருக்காரு. அவரும் தற்போது மாற்றப்பட்டு தமிழ்நாடு கால்நடைத்துறை மற்றும் மீன்வளத்துறையுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் திலகவதி. விரிவான தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள், நன்றி ஸ்டாலின். அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில்.